நண்பர்களே, தேனிப்பட்டி இருக்குது. ஸோ நேச்சரான தேன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ நிறைய பேர் குவாலிட்டி இதை தான் எங்கக்கிட்ட தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படி நமக்கு தெரியல. இது தோட்டங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாமரத்துக்கு நேராக கீழே வந்து தேன்பட்டி சுற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தேன் கலெக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்யூர் இருக்குதுங்களா. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தேனி பார்க்குறோம். இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு செட்டு இருக்குது. இது வந்து நம்ம கூட்டு தேனி. இங்கே ஒரு செட்டு இருக்குது பாருங்கள். இது எங்கேருந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு தெரியல. அப்புறம் இப்போ பக்கத்தில் போனோம்னா வெளுத்துரு மடகு மடகு கொடு. ஸோ இப்போ இதில் கண்டிப்பாக ராணி இருக்கும். இதுலேயும் இதில் இது வந்து ஒரே செட்டா இல்லை ரெண்டு செட்டான்னு தெரியல. ஸோ நம்ம பிடிப்போம். இப்போ அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ பிடிக்கிற வீடியோ கிடச்சிதுன்னா, எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ராணி தேனி எப்படி இருக்குது, வேலைக்கார தேனி எப்படி இருக்குது, எல்லாம் உங்களுக்கு வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு பிடிக்க தெரியாது. தெரியும், ஒரு நேரத்தில் பிடித்தேன், ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ பிடிச்சோம்னா கொட்டினா வீங்கிடும். ஸோ அதனால் நம்ம அதை தேவையில்லாத வேலையில் நம்ம தலையிடக்கூடாது. ஸோ ரெண்டு செட்டு இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி பெட்டியிலேருந்து வெளியே வந்ததா இல்லை வெளியே இருந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த பெட்டியில் காலியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தேன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆனால் இப்போ லாக்டவுனில் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஈச்சி இருக்குது. ஆனால் அந்த எறும்பு பாருங்கள், இந்த எறும்பு தொல்லை எல்லா இதுக்கும் பெரிய இது. கொஞ்சோல தேன் கசிஞ்சிருந்துச்சுன்னா போதும், உடனே எறும்பு வந்துடும். பிஞ்சஸ்ஸு கூட்டிலையும் சரி எல்லாத்துலேயும் இந்த எறும்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பெரிய பாடு தான். ஸோ இதுக்குள்ள எறும்பு வருது. இதை கிளியர் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், ரெடி பண்ணணும். ஸோ இங்கேயும் பெட்டி இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு லாக்டவுன் முடிஞ்சு எல்லாமே கிளியர் நார்மலாக பஸ் ஓட ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. தேன் வந்து நேச்சர் தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ஒரு இயற்கை சூழலில் அப்படியே மரத்துக்கு கீழே வச்சுருக்குது பெட்டியெல்லாம். ஸோ இதிலேருந்து எடுத்து வர தேனை வந்து அப்படியே சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்சல் போட்டுருவோம். தேனுக்கு என்ன ரேட்டோ அது போக டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும். ஸோ அது வந்து அந்த டயத்தில் நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் நீங்கள் வந்து இப்படி நேச்சுரா உற்பத்தி பண்ணுற இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இதில் ஒன்றும் இல்லை, பாதி தேன் சுகர் சிரப்பை ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நிறைய தேன் சப்ளை பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரியே கிடையாது இங்கே இருக்கிற இதில். அப்படி எடுக்கிறத கூட 100 ரூபானாலும் சொல்லுவோமே தவிர, இதில் வந்து சுகர் சிரப்பு எந்த நேரத்துலையும் நாங்கள் ஆட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுக்கு கேரண்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்புவீங்களா நம்மளே தெரில. நான் வந்து 1 வருஷம் பக்கம் ஆச்சு, தேன் வாங்கி வச்சு 1 வருஷம் பக்கம் ஆச்சு. இன்னும் கெட்டு போகாமல் அப்படியே வீட்டில் இருக்குது. என்னென்னா, நான் வந்து அதை கையில் நம்ம கை ஏதாவது பட்டுச்சுன்னா தான் தேன் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 100 ml தேன் வச்சுருக்கிறேன். இன்னும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான தேன் எப்பவுமே கெட்டு போகாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு ஊற்றிருந்தாங்கன்னா செடுமண் ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் தேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சப்போஸ் இந்த தேன் வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பெரிய லெவல்லலாம் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 10-20 பெட்டி இருக்கும். இதில் எவ்வளோ வருதோ அது போக அதிகமாக தேவைப்படுற நேரத்தில் இதே மாதிரி பக்கத்தில் தோட்டத்தில் வச்சுருக்கிறாங்க, அவங்க மொத்தமாக எடுக்கும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லாக்டவுனுங்கிறதுனால அப்படியே எல்லாமே டல்லாயிருச்சு. ஸோ மீண்டும் வரும்போது நம்ம என்ன சொல்கிறது, இந்த கொரோனாவிலேருந்து மீண்டும் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் கொடுங்க, நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறோம். நன்றி.